இது வரைக்கும் நம்ம பல படித்தான கலவைகளை எப்படி பிரிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு படித்தான கலவைகளை எப்படி பிரிக்க போறதுன்னு பாக்குறோம். அதாவது ஏன் வந்து பல படித்தான கலவைகளுக்கு வேற மாதிரி முறைகள், ஏன் வந்து ஒரு படித்தான கலவைகளுக்கு வேற மாதிரி முறைன்னா, இப்ப பல படித்தான கலவை பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மாறி மாறி கலந்துருக்கும். ஸோ பிரிக்கிறது பாத்தீங்கன்னா ஈஸியா பிரிச்சிடலாம். ஆனா ஒரு படித்தான கலவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் வந்து யூனிஃபார்மா தான் ஒரே போல மிக்ஸ் ஆயிருக்கும். அதனால இது இதை பிரிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அதனால இதுக்கு தனி வழிமுறைகள் இருக்கு, அதை வந்து இனிமேல் நம்ம இப்ப படிக்க போறோம். ஒருபடித்தான கலவைகள் பிரித்தல் முறை, இதுல முறை ஒண்ணு பார்ப்போம். முறை ஒண்ணு என்னன்னா வாழை வடித்தல். அதாவது இந்த முறை வந்து சில கலவைகளுக்கு தான் பயன்படுத்த முடியும். என்ன மாதிரி கலவைகள்னா, அதாவது சில கலவைகள்ல பகுதி பொருள் இருக்கும் பாத்தீங்களா, அதுல நீர்மமும் இருக்கும் திண்மமும் இருக்கும். அதாவது எளிதில் வாயுவாக கூடிய நீர்மமும் எளிதில் ஆவியாகாத திண்மமும், இந்த மாதிரி கலவைகளுக்கு மட்டுமே தான் இந்த முறை வந்து பயன்படும். இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கலவை பார்த்துக்கோங்க, உப்பு அப்புறம் வந்து நீர். இப்ப நீ உப்பு பாத்துக்கிட்டீங்கன்னா எளிதில் ஆவியாகாத திண்மம், நீர் பாத்துக்கிட்டீங்கன்னா எளிதில் ஆவியாகும் நீர்மம். சோ இப்ப இதை சூடு பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னா, இந்த உப்பு அங்கேயே இருக்கும், ஆனா நீர் மட்டும் என்ன ஆகும், இப்படி போய் ஆவியா போய் இந்த இடத்துல போய் வந்து திருப்பி நீரா மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கலவையை பிரித்தெடுக்கிறது என்ன சொல்லுவாங்க, வாழை வடித்தல். இதை வந்து வாழை வடித்தல்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒருபடித்தான கலவை முறைகளை இப்ப எப்படி பிரிக்கணும்னு பாத்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுல ரெண்டாவது முறை பாத்தீங்கன்னா பின்ன வாழை வடித்தல். இப்பதான் வாழை வடித்தல்னா என்னன்னு பார்த்தோம், இப்ப பின்ன வாழை வடித்தல்னா என்னன்னு பாக்கலாம். இந்த பின்ன வாழை வடித்தல் முறை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. அதாவது அந்த கலவைக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் என்னன்னா கலக்கும் இயல்புடைய நீர்மங்கள், அதாவது ரெண்டு நீர்மங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெண்டும் கலக்கணும். அந்த மாதிரி கலக்கிற மாதிரி இருந்தாதான் இந்த முறையை வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ரெண்டு நீர்மத்தோட கொதிநிலை, ரெண்டு நீர்மத்தோட கொதிநிலை வித்தியாசம் வந்து 25 கெல்வினாச்சு இருக்கணும். 25 கெல்வினாச்சு வித்தியாசம் இருந்தா தான் இந்த பின்ன வாழை வடித்தல் முறைய யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துப்போம். பென்சீன் டோல்வின் அந்த ரெண்டு நீர்மத்தை எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு நீர்மமும் கண்டிப்பா கலக்கும் சரிங்களா. இப்போ ரெண்டு நீர்மத்தோட கொதிநிலை, ஒன்னு வந்து 384 கெல்வின், இன்னொன்னு வந்து 353 கெல்வின். இப்ப ரெண்டுத்துக்கும் கொதிநிலை வித்தியாசம் பாத்தீங்கன்னா 31 கெல்வின் வருது. இப்ப இந்த 31 கெல்வின் பாத்தீங்கன்னா 25 கெல்வின் விட அதிகமா இருக்கு. அதனால இதை கண்டிப்பா இந்த பின்ன வாழை வடித்தல் மூலமா இந்த கலவைய பிரிச்சு எடுக்க முடியும். சோ இப்ப வந்து இப்ப பின்ன வாழை வடித்தல்னா இப்ப நான் என்னன்னு சொல்ல போறேன். இந்த பின்ன வாழை வடித்தல் பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்ல நடக்கும். முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கலவையை வந்து ஒரு பீக்கர்ல போட்டுருவாங்க, போட்டுட்டு சூடு பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நல்லா சூடு பண்ணோம்னா என்ன ஆகும், இந்த பென்சீன் இருக்கு இல்லையா, பென்சீன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து வேப்பர், அதாவது வாயுவா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ வாயுவா மாறமிச்சா என்ன ஆகும், ஸ்டெப் டூல இங்க பிரிக்கை அடுக்குன்னு ஒன்று ஸ்பெஷலா மாட்டியிருப்பாங்க. அதுல என்ன ஆகும்னா இந்த வாயு மேலே போய் கீழே வந்து என்ன ஆகும், அந்த வாயு வந்து கடைசியில இந்த பிரிக்கை அடுக்கை விட்டு இங்க வெளியில வந்துடும். அப்புறம் அந்த வெளியில வந்தோடனே என்ன ஆகும், ஸ்டெப் த்ரீல குளிர் விப்பான் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னன்னா அதை குளிர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கூலண்ட் அனுப்புவோம். அதை அனுப்பிச்சோன்னா என்ன ஆகும், சூடா அந்த வாயு வருது இல்லையா, அந்த சூடா இருக்கிற வாயு என்ன கூலாய் இங்க திருப்பி வந்து நீர்மமா மாறிடும். சோ என்ன ஆகும்னா பென்சீன் தனியா இங்க எடுத்துருவாங்க, டோல்வீன் வந்து அங்க தனியா எடுத்துருவாங்க. இந்த மாதிரி கலவைய பிரிப்பாங்க. வண்ண பிரிக்கை முறை வந்து 3வது முறை. இந்த முறை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அதாவது குமார் ராஜான் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பைக்கை வந்து ஓட்டுவாங்க. ஆனா யாரு ஸ்பீடா ஓட்டுவாங்க யாரு ஸ்லோவா ஓட்டுவாங்கன்னு என்ன பண்ணோம், இவங்க ரெண்டு பேர்த்தையும் பைக்ல உட்கார வச்சு ஒரு ரேஸ் மாதிரி வச்சோம். ஸோ இந்த பைக்குக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பைக் மூவ் ஆகும் இல்லையா, அசையும் இல்லையா, அதனால அதுக்கு அசையும் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி எங்க ரேஸ் வச்சோம், ரோட்ல வச்சோம். ஸோ இந்த ரோட் வந்து அசையாது இல்லையா, அதனால ரோடுக்கு வந்து அசையா நிலைமைன்னு பேர் வச்சோம். ஸோ இப்ப என்னாச்சு, ரெண்டு பேர் ஓட்டுறதுனால ரெண்டு பேர் கண்டிப்பா வந்து வேகம் வந்து மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க. ஸோ இப்ப வேகம் ஓட்டுற முன்னாடி வந்துருவான், ஸ்லோவா ஓட்டுற வந்து பின்னாடி வந்துடும். ஸோ இங்க ரெண்டு பேரையும் ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப இந்த கதையும் வண்ண பிரிக்கை முறையும் ஒரே மாதிரி தான். இப்ப வண்ண பிரிக்கை முறைனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, சிவப்பு நீலம் ரெண்டு கலர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டு கலரையும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். இப்ப
இப்போ என்ன அதாவது சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவப்புக்கும் நீளத்துக்கும் வேறு வேறு ஸ்பீடு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த சிவப்பு நீளமும் வந்து ஒரு அசையும் நிலைமை, அதாவது இங்கோ இல்லை தண்ணியிலையோ ஊற்றுறோம். இங்கே பைக்கில் உட்கார வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சிவப்பு நீளத்தையும் இங்கே தண்ணியில் உட்கார வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த தண்ணியை வந்து ஒரு அசையா நிலைமை, அதாவது பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது காகிதமோ வச்சு அதில் ஊற்றுறோம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த சிவப்புக்கு வேறு ஸ்பீடு இருக்கும், அதே மாதிரி இந்த நீளத்துக்கும் வேறு ஸ்பீடு இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இது ஊற்றினோன்னு என்ன ஆகும், அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரேஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன ஆகும், சிவப்பு தனியாக இங்கே முன்னாடி வந்துடும், நீளம் வந்து ஸ்லோவாக வரனால பின்னாடி வந்துடும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த பேப்பரை பிச்சு சிவப்பு தனியாக நீளம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். இதை தான் வந்து வண்ண பிரிக்கை முறைன்னு சொல்லுவாங்க.